ஹாய், நான் ஸ்வீதா. ஹலோ எவ்ரிவன். நாம் இன்னைக்கு இந்த ஸ்னோ மவுண்டெயினில் சன்செட் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே அழகாக இருக்குது. ஸ்னோ வெள்ளையாக இருக்கிறதுக்கும் அந்த சன்செட் ஆகியில் வர்ற அந்த கலரும், ரெண்டாவது இங்கே நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்கிறனால அந்த மலையினுடைய வளைவு நிலைகளுக்கு பின்னாடி சன்செட் ஆகிறது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இந்த காரில் போயிட்டுருக்கீங்கள பார்த்தீங்கன்னா சைடில் அழகாக சன்செட் ஆகிறது தெரியுது. எங்கேயாவது நிறுத்தலான்னு பார்த்தா இடம் கிடைக்கவே இல்லை. அதனால் நம்ம சன்செட் ஆகிறதுக்குள்ளே போயிட்டு ஏதாவது இடம் கிடச்சிச்சின்னா இறங்கி அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு தேடி போயிட்டே இருக்கோம். ஒரு வழியாக இங்கே இடம் கிடச்சிருச்சு. நாம் நிறுத்திட்டு இப்போ சன்செட்டை நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் கீழே இறங்கிடுவாரு. ஃபுல்லாக சன் செட் ஆயிரும். இந்த ஸ்னோவில் ரெஃப்ளெக்ட் ஆகுறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தென மலைகள் தெரியுது. இந்த மலையினுடைய வளைவு நெளிவுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் இங்கே இறங்குவோம்னு தெரியாதனால ஸ்னோ ஜாக்கெட்லாம் கழட்டியிருப்போம். அதனால் கீழே இறங்கினா சரி குளிர். பாருங்க, இந்த ரெண்டு சைடும் ஸ்னோ இருந்துட்டு நடுவாண்டி அந்த
கருப்பு கலரில் ரோடு இருக்கிறது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா என்னென்ன தெரியுது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வந்துடும்.